ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான நல்லா சூப்பரான சுவையான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்யப்போகிறது பச்சைப்பயிறு வச்சு நல்லா சாஃப்டாக மிருதுவான சுவையான கொழுக்கட்டை இப்படி பண்ணலான்றது பார்க்கலாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த பயிறு கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க இதில் அரை கப் அளவுக்கு பயிறு எடுத்துக்கலாம் இது நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க எவ்வளோ பச்சைப்பயிர் எடுக்கிறீங்களோ அதுக்கு மூணு மடங்கு அரை கப் பச்சைப்பயிர் எடுத்திருந்தோம் அதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி இந்த குக்கரை மூடி வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுக்கலாங்க இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு விசில் வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் பாருங்கள் இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருந்தால் போதும் ரொம்ப குழைய வேகணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும் ஒரு மத்தோ அல்லது மேஷரோ வச்சு லேஸாக வந்து மசிச்சு விட்டுக்கோங்க மாவு மாதிரி மசிச்சிட வேண்டாங்க அங்கங்கே பருப்பு இருக்க மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ மசிச்சு விட்டாச்சுங்க இந்த அளவுக்கு ரெடியானாலே போதும் நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இது டைரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது இதில் இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்க்க போகிறேங்க முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம் நீங்கள் வெள்ளம் பயன்படுத்துகிறதா இருந்தால் வெள்ளத்தை கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் நாட்டு சக்கரை முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இதில் நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரையோ அல்லது பனஞ்சக்கரையோ இதில் எது வேணாலும் நீங்கள் வந்து இதை செய்யலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கொதிக்கட்டும் இதில் ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை சேர்த்துக்கலாங்க நல்லா அழுத்தி மெஷர் பண்ணியிருக்கேன் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் சேர்க்குறமோ அந்தளவுக்கு நல்லா சுவையாகவும் இருக்குங்க தேங்காய் துருவல் சேர்த்து விட்டு இது நல்லா வந்து கொதி வரட்டும் இந்த அளவுகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக நம்ம இதில் வந்து அரிசி மாவு சேர்க்க போகிறோங்க ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் கடைகளில் கிடைக்கிற அரிசி மாவு நீங்கள் டைரெக்டாகவும் பயன்படுத்திக்கலாங்க அல்லது உங்கள் கிட்டே இடியாப்பம் மாவு இருக்குன்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி பச்சரிசி மாவு எடுத்திருக்கேங்க டைரெக்டாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது நல்லா வந்து கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கும் போது சேர்த்திங்க அப்படின்னா கட்டி கட்டாமல் இருக்கோங்க அரிசி மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் வெந்தாலே போதும் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப சுவையான சத்தான ஒரு ஈவினிங் டிஃபனாக இருக்கோங்க நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க எல்லா பக்கமும் நல்லா வந்து சேர்த்து கலந்தாச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கடைசியாக இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பப்படுறவங்க சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்குறனால நல்லா வாசனையாகவும் அதே மாதிரி நல்லா சுவையாகவும் இருக்குங்க ஸ்வீட்டுன்றனால நம்ம நெய் சேர்த்தோம்னா அதோடய மனம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதாங்க இந்த பதத்துக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் இதில் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் சூடு ஆறிடுச்சுங்க இறக்கி வச்சாச்சு நல்லா சூடு ஆறியிருக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு கையில் லேஸாக எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவிக்கோங்க தடவிட்டு இதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக உருட்டி பிடிச்சிக்கலாம் நீங்கள் கொழுக்கட்டை ஷேப்க்கும் நீங்கள் வந்து பிடிச்சிக்கலாங்க அல்லது உருண்டை நீங்கள் பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு எது வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்க்கு நீங்கள் வந்து உருட்டிக்கோங்க நான் வந்து உருண்டைகளாக உருட்டிக்கிறேன் லேசாக கையில் நெய் இருக்கேங்க பாருங்கள் இந்த சைஸில் உருண்டை உருட்டினா போதும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இதில் எல்லா உருண்டைகளும் பிடிச்சு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஒரு இட்லி தட்டில் ரெடி பண்ணி வச்சிடலாங்க பச்சைப்பயிறு தேங்காய் துருவல் சக்கரை அரிசி மாவு இது எல்லாமே உடம்புக்கு நல்ல பொருட்கள்ங்க ரொம்ப ஸ்ட்ரென்த் ஹெல்த்தியாக ப்ரோட்டீன் சத்து அதிகம் இருக்குது இந்த பச்சைப்பயிறு கொழுக்கட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ எல்லா உருண்டைகளையும் ஒரு இட்லி தட்டில் வச்சாச்சு இப்போ ஸ்டவ்வில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாங்க இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா சூடாகட்டும் தண்ணி நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் வெந்தாலே போதும் நல்லா சுட சுட சாஃப்டான நல்லா சுவையான கொழுக்கட்டை ரெடி ஆயிரும் சரியாக பத்து கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்தாலே தெரியுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கும் அதே மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்து வந்திருக்கு இதை எடுத்து இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் நல்ல சுவையான சூப்பரான பச்சை பயிறு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இதை இன்னைக்கு சாயங்காலம் செய்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் வரைக்குமே நல்லா இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ